Hi Kutties! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு பிஞ்சு கரங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். அந்த லெசனையும் நம்ம ஃபுல் காம்பாக்டாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது என்ன லெசன் தெரியுமா? டைம் அண்ட் கேலண்டர். ஏன் இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம எந்திரிக்கும் போதும் முதல்ல நம்ம போய் பார்க்குறது கேலண்டரை தான் இருக்கும். இன்றைக்கி என்ன தேதி, என்ன கிழமை, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், இன்றைக்கி என்னென்னலாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன பீரியட்ஸ்லாம் நமக்கு வரும், நமக்கு இன்றைக்கி பிடி பீரியட் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துட்ருப்போம் இல்லையா? அதனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இந்த பாடத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடம், ஜாலியாக நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஓகே குட்டீஸ், எப்பயும் போல நமக்கு இன்னைக்கு லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாரு? நம்ம வள்ளி தான். வள்ளி கூட இன்னொரு ஆள் இருப்பாங்களே எப்பயும், அவங்க இருக்காங்களான்னு பார்க்கலாமா? எஸ், இதோ இருக்காங்களே, சிட்டுவும் கூட வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஏன் இந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க தெரியுமா? சிட்டு இன்னைக்கு கோவமாக இருக்காங்க. ஏன்னா வள்ளி நேற்றுலாம் லீவில் சிட்டு கூட வீட்டிலே இருந்தாங்க. இன்னைக்கு எங்கே போயிட்டாங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க. வள்ளியும் உங்களை மாதிரியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ வள்ளி எப்பயுமே நம்மளை பார்த்தோன்னே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்களேன். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே, டூ யூ? நான் தினமும் பள்ளிக்கு போவே, நீங்களாம் போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்பயுமே பள்ளி திறந்தாலே ஜாலி தானே, ஸ்கூலுக்கு முதலாக போய் நின்றுவோம். ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால சிட்டு என்ன செய்யணும், வீட்டுக்கு தான் போகணும் இல்லையா? அதனால ரொம்ப சோகமாக சிட்டு இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கே ஸ்கூலுக்கு போகிற வள்ளிக்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன பாடம்லாம் கற்றுக்க போகிறோம்னு பார்க்கலாமா? எஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லெட் அஸ் சிங். ஒரு அழகான ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமா? இது எதை பற்றின பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த் இன் எ இயர், ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய 12 மாதங்களை பற்றின பாட்டு தான். இந்த ரைம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ரெடியா? ஃபஸ்ட்டு நான் பாடுறது கவனிங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து பாட போகிறது நீங்கள் தான். லெட் அஸ் சிங். 12 months in your year, let's learn it my dear. 12 months in your year, let's learn it my dear. The year starts with January. The year starts with January and ends with December. Now let's say them one by one and ends with December. Now let's say them one by one. January, February, March, April, May, June, July, August, September, October, November and December. Isn't it easy to remember? October, November and December. Isn't it easy to remember? 12 months in your year, let's learn it, my dear. 12 months in your year, let's learn it, my dear. சூப்பர் குட்டீஸ், இப்போ நீங்கள் பாட போகிறீங்க. இப்போ நான் பாடினது கவனிச்சிங்க இல்லையா? இப்போ பாட போகிறது நீங்கள். Let us sing. 12 months in your year, let's learn it, my dear. 12 months in your year, let's learn it, my dear. The year starts with January. The year starts with January and ends with December. Now let's say them one by one and ends with December. Now let's say them one by one. January, February, March. January, February, March, April, May, June, July, August, September, October, November and December. Isn't it easy to remember? October, November and December. Isn't it easy to remember? 12 months in your year, let's learn it, my dear.
சூப்பர் குட்டி சூப்பர் ரொம்ப அழகா பாடுனீங்க இப்போ இந்த சாங் சுத்தி நிறைய டேஸ் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க அக்டோபர் मंथ பாத்தீங்கன்னா குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே டிசம்பர்ல ఫిజికலி சவாலஞ்சுடு पर्सन டே ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா ஹேப்பி எர்த் டே அண்ட் செப்டம்பர்ல டீச்சர்ஸ் டே ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்டிபெண்டன்ஸ் டே அண்ட் நவம்பர்ல சில்ட்ரன்ஸ் டே இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் லுக் அண்ட் சே பார்க்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா இதுல பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட் இந்த ரெண்டு வேளைகளையுமே நம்ம என்னென்னலாம் நம்மள சுத்தி பார்க்கறோமோ அத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டே காலை நேரங்கள்ல நம்ம என்னென்னலாம் பாப்போம் சன் எஸ் யூ என் சன் சூரியன் இருக்கும் அடுத்து ஸ்கை எஸ் கே ஒய் ஸ்கை வானம் அடுத்து கிளவுட்ஸ் சி எல் ஓ யூ டி எஸ் கிளவுட்ஸ் கிளவுட்ஸ்னா மேகங்கள் அடுத்து பேர்ட் பி ஐ ஆர் டி பேர்ட் பேர்ட்னா பறவை அடுத்து ஷேடோ அதே மாதிரி நீங்களும் பகல் நேரத்துல அதாவது சூரியன் வானத்துல இருக்கும் போது நீங்க நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய நிழல் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கும் சூரியன் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுதோ அது மாதிரி உங்க நிழல் வந்து உங்களை சுத்தி வேற வேற இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் நல்லா கவனிச்சு பாருங்க அடுத்தது rooster r o o s t e r rooster ரூஸ்டருக்கு கீழ பாத்தீங்களா இங்கேயும் அதனுடைய ஷேடோ தெரியுது அடுத்தது sunflower sunflower வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஞாபகம் இருக்கா மை கார்டன்ல அந்த லுக் அண்ட் சேலையும் நமக்கு sunflower வந்திருக்கு s u n f l o w e r sunflower next night நைட் வானத்துல நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது மூன் எம் ஓ ஓ என் மூன் மூன்னா நிலவு நிலா அடுத்தது ஸ்டார் எஸ் டி ஏ ஆர் ஸ்டார் ஸ்டார்னா நட்சத்திரம் நட்சத்திரம் நிறைய தெரியும் இல்லையா ரொம்ப ஜாலியா இருக்கும் நைட் நேரத்துல வெளியில கட்டில போட்டு படுத்துட்டு வானத்தை பாருங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு காட்சியா உங்களுக்கு இருக்கும் தென் bat b a t bat bat na வவ்வால் வவ்வால் பறக்கும் இல்லையா நைட்ல தான் வவ்வால் வந்து அதிகமான வேலைகளை செய்யும் நைட் நேரத்துல எல்லாம் முழிச்சிட்டே இருக்கும் அடுத்து owl o w l owl owlம் பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல தான் முழிச்சிட்டு இருக்கும் இல்லையா owl னா ஆந்தை ஆந்தையும் நைட் நேரத்துல தான் முழிச்சிட்டு இருக்கும் அடுத்து light l i g h t light நைட் ஆனா லைட் போடுவோம் இல்லையா அப்பதான் நமக்கு வெளிச்சம் தெரியும் அடுத்து window w i n d o w window windowனா ஜன்னல் ஜன்னல் வழியா அந்த வெளிச்சம் வெளியில தெரியுது பாத்தீங்களா அந்த லைட் ஓகே சூப்பர் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் எஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது லெட்டர்ஸ் லேர்ன் ஹரிணிஸ் ஹாப்பி வீக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இவங்க தான் ஹரிணி ஹரிணிக்கு அந்த வாரத்துல என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கும் ஒவ்வொரு நாள் நடக்கிறதுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கும் அதை நீங்க யோசிச்சு வச்சுட்டே வாங்க இந்த லெசன் முடியும் போது நீங்க அதை பத்தி நீங்க சொல்லணும் ஓகேவா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சண்டே சண்டே வந்து ஹரிணிக்கு நடந்த முக்கியமான விஷயம் என்ன சண்டேனா ஞாயிற்றுக்கிழமை ஐ மெட் மை ஃப்ரெண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்டை அவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க சண்டே அன்னைக்கு ஷீ லிவ்ஸ் நியர் மை ஹவுஸ் இவங்க இந்த ஹரிணியுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்களாம் ஹர் நேம் இஸ் கனி அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன கனி ஓகேவா அப்போ ஹரிணிக்கு சண்டே அன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயம் அவங்க ஃப்ரெண்டு கனியை அவங்க மீட் பண்ணது தான் அடுத்தது மண்டே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா M-O-N-D-A-Y மண்டே மண்டேனா திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஹரிணிக்கு என்ன நடந்திருக்கு மை ஃபாதர் கேவ் மீ அ பப்பி எங்க அப்பா எனக்காக ஒரு அழகான பப்பிய குட்டி நாய பரிசளிச்சிருக்கிறாரு ஷி இஸ் வெரி கியூட் அந்த நாய்க்குட்டி ஒரு பெண் நாய்க்குட்டி அது ரொம்ப அழகா இருந்துச்சான் ஓகேவா அடுத்தது டியூஸ்டே அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு டியூஸ்டேனா செவ்வாய்க்கிழமை
Tuesday. Tuesday. A new teacher came to my class today. ஒரு புது டீச்சர் அவங்க கிளாஸ்க்கு அன்னைக்கு வந்திருக்காங்க. She told us many stories. அவங்க அன்னைக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது கதைகளும் பாடல்களும் தானே? அந்த மாதிரி கதைகள் சொல்லும்போது அவங்களுக்கு we had fun. நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டியூஸ்டே அவங்களுக்கு நடந்த முக்கியமான விஷயம் அவங்களுடைய புது டீச்சர் கிளாஸ்க்கு வந்தது தான். அடுத்தது வெனஸ்டே என்ன நடந்திருக்கு? வெனஸ்டே, WEDNESDAY, வெனஸ்டே என்ன நடந்துச்சு? ஐ சா அ நியூ ரோஸ் இன் மை கார்டன். அவங்க தோட்டத்தில் ஒரு புது ரோஜா பூவை பார்த்துருக்குறாங்க. அந்த செடியில் அன்னைக்கு தான் அந்த பூ வந்து பூத்துருக்கு. இட் வாஸ் பிங்க், அது வந்து இளஞ்சிவப்பு நிறமாக ரொம்ப அழகாக இருந்திருக்கு. ரோஜா பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே மலரும், அன்னைக்கு முழுசாக மலர்ந்து அழகான தோற்றத்தில் இருந்திருக்கு. அதுதான் வெனஸ்டே அவங்களுக்கு நடந்த முக்கியமான ஒரு செய்தி. புதன்கிழமை, வெனஸ்டேனா புதன்கிழமை. அடுத்தது தேர்ஸ்டே, வியாழக்கிழமை என்ன நடந்திருக்கு? TURSDAY, தேர்ஸ்டே. ஐ ட்ரூ அ பிக்சர் இன் மை புக். அவங்க புக்கில் ஒரு அழகான ஒரு பிக்சர் அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. மை பேரண்ட்ஸ் லைக் இட் வெரி மச், எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வியாழக்கிழமை நடந்த முக்கியமான விஷயம்னா அவங்க வரைஞ்ச படத்தை அவங்க அம்மா அப்பா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது தான். அடுத்தது ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்கு? அவர் ஹென் ஹேட் 5 chicks. என்னுடைய கோழி 5 கோழி குஞ்சுகளை பொறிச்சிச்சு. All of them were yellow. அது எல்லாமே என்ன நிறத்தில் இருக்கு? yellow, மஞ்சள் நிறத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே நடந்த முக்கியமான விஷயம் அவங்க கோழி 5 கோழி குஞ்சுகளை பொறிச்சது தான். அடுத்தது சாட்டர்டே, சாட்டர்டேனா சனிக்கிழமை, அந்த வாரத்தின் கடைசி நாள். SATURDAY, சாட்டர்டே. இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாத்துலேயுமே இந்த டே அப்படிங்கிறது சேமாக வந்துட்டே இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது அன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஐ பிளேட் வித் மை ஃப்ரெண்ட். அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட் இவங்க யார், கனி இல்லையா, கனி கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்துருக்கிறாங்க. சடன்லி திடீர்னு இட் ஸ்டார்டட் ரெய்னிங், மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. வி சாட் இன்சைட் அண்ட் சாங் சாங், அதாவது உள்ளே உட்காந்துட்டு, அதாவது வீட்டில் இந்த திண்ணை இருக்கு இல்லையா, இந்த திண்ணையில் உட்காந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யறதுனால ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா, அந்த ஜாலியான ஒரு சமயத்தில் சந்தோஷமாக சேர்ந்து பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் வாஸ் மை ஹாப்பி வீக் அப்படின்னு ஹரிணி சொல்கிறாங்க. இந்த வாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சந்தோஷமான வாரமாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஹரிணிக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் நிறைய முக்கியமான விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதாவது இந்த வாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பெஸ்ட்டாக யாரும் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கமெண்ட்டை எடுத்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லேட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த ஹரிணிஸ் ஹாப்பி வீக் லெசனில் நீங்கள் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிக் த கரெக்ட் டே. இங்கே சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ஹரிணியினுடைய எந்தெந்த டேஸில் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடி கொடுத்துருக்குறாங்க. என்றைக்கு அவங்க ஹரிணியினுடைய கார்டனில் அந்த ரோஸ் வந்து பூத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். வெனஸ்டேயா மண்டேவா? வெனஸ்டே. சூப்பர், வெனஸ்டே தான் அந்த பூ வந்து பூத்துச்சு. அடுத்தது ஹரிணியும் ஃப்ரெண்ட் கனியும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரே மழை. என்னைக்கு நடந்துச்சு இந்த விஷயம்? ஃப்ரைடேயா சாட்டர்டேயா? சாட்டர்டே. வெரி குட், சாட்டர்டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பப்பி இருக்கு இல்லையா, இந்த பப்பியை அவங்க ஃபாதர் என்னைக்கு அவளுக்கு கொடுத்தாங்க? சண்டேவா மண்டேவா? மண்டே. எஸ், சூப்பர். எல்லாருக்கும் ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாடம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெல்ப் ஹரிணி ரீச் பப்பி பை ஃபாலோயிங் த டேஸ் ஆஃப் த வீக். நமக்கு சண்டே மண்டே தெரியும் இல்லையா, சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இல்லையா, அந்த ஆர்டரில் போய் நம்ம இந்த பப்பியை போய் பார்க்கறதுக்கு ஹரிணிக்கு ஹெல்ப் பண்ணணுமா? இப்போ பண்ணலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடி. சண்டே மண்டே Tuesday, Wednesday, Thursday, Friday,
அண்ட் சாட்டர்டே. எஸ், நம்ம பப்பி கிட்ட ஹரிணியை கூட்டிட்டு வந்துட்டோம். சூப்பர், எல்லாருக்கும் ஒரு பிக் கிளாப். ஓகே, அழகா பண்ணீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? Listen, think and write the correct numbers in the circle. இங்க 4 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1 பப்பி, நம்பர் 2 சண்டே, நம்பர் 3 ஃப்ரைடே, நம்பர் 4 வெனஸ்டே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஐ சா எ நியூ ரோஸ் ஆன் டேஷ். ஒரு நியூ ரோஸை அவங்க கார்டன்ல என்னைக்கு பார்த்தாங்க? எஸ் வெனஸ்டே. அப்போ 4 அப்படின்ற நம்பரை நம்ம இங்கே போட போகிறோம். தென் On Monday, my father gave me a puppy. Very good. Appa, number one is here. The first day of the week is, first day enna? Sunday. Yes. Appa, number two, appadingiradha inge poda porom. The last one is, dash comes after Thursday. Yes. Thursday ku adutha nama paaka porradhu Friday, illaya? Appa, number three, appadingiradha nama inge poda porom. Yes. Super ah panninga. Next nama paaka porradhu, எஸ் லெட்டர்ஸ் டூ. லெட்டர்ஸ் டூவில் நமக்கு வேர்ட் வால் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுவேன், தென் எனக்கு பின்னாடி நீங்களும் ரீட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? மெனி, வென், அட், லைக், டவுன், ஃப்ரம், வேர், ஆர், வெரி, நியூ, வாஸ், ஹர், மீ. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெல் பண்ணணும் அப்படின்றத அவசியம் கிடையாது, நீங்கள் பார்த்து அந்த வேர்டை சொன்னால் மட்டும் போதும். இப்போ நீங்களும் சொல்லுவீங்க தானே? எஸ், ரெடி. Many, when, at, like, down, from, where, are, very, new, was, her, and me. Super, super, very good. Then, circle time, let us talk. இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, when do you sleep? When அப்படிங்கிற வார்த்தை, when அப்படின்னா எப்பொழுது. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க பாடமும் days, month, time இதை பத்தி தான் இல்லையா? அப்ப நீங்க எப்ப எந்திருப்பீங்க, எப்ப விளையாடுவீங்க, எப்ப படிப்பீங்க, எப்ப ப்ரஷ் பண்ணுவீங்க, எப்ப சாப்பிடுவீங்க, இதெல்லாம் இங்கிலீஷ்ல கேட்க தெரியணும், சொல்ல தெரியணும். அதை இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? ஓகே. இதுல நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங், காலையில, மதியம், சாயந்தரம், இதுக்கெல்லாம் நம்ம இன் த அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஐ ஈட் இன் த மார்னிங், ஐ பிளே இன் த ஈவினிங், அந்த மாதிரி சொல்லணும். பட் நைட் வரும்போது மட்டும் அட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதாவது ஐ ஸ்லீப் அட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும், ஐ ஸ்லீப் இன் த நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம லெட் அஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? எஸ், லெட் அஸ் ஸ்டார்ட். ஐ வேக் அப் இன் த மார்னிங். எஸ், எப்போ எந்திரிப்போம் நம்ம? ஐ வேக் அப் இன் த மார்னிங். தென் எப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணுவீங்க? I brush my teeth in the morning. நம்ம ப்ரஷ் பண்ணுவது மார்னிங்ல இல்லையா? நைட்லையும் நம்ம ப்ரஷ் பண்ணணும். அதை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஐ ப்ரஷ் மை டீத் அட் நைட். நைட் சொல்லும் போது மட்டும் நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது லஞ்ச் எப்போ சாப்பிடுவீங்க? ஐ ஹாவ் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன். ஐ ஹாவ் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன். தென் எப்போ நீங்க விளையாடுவீங்க? I play in the evening. I play in the evening. Brush பண்றது நைட்டும் பண்ணணும் இல்லையா? I brush my teeth at night. எப்ப தூங்க போவீங்க? I sleep at night. ஓகேவா? அப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். இப்ப சொல்ல போறது யாரு? நீங்க தான். ஓகே. I wake up in the morning. I wake up in the morning. I brush my teeth in the morning. I brush my teeth in the morning. I have lunch in the afternoon. I have lunch in the afternoon. I play in the evening. I play in the evening. I brush my teeth at night. I brush my teeth at night. I sleep at night. I sleep at night. Very good, Kutis. Very good.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் லெட்டர்ஸ் சே லெட்டர்ஸ் ஏ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனிக் ட்ரில்ஸ் தான் இந்த वीडियोस நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோவோட லிங்க் நான் இங்க ஐகார்ட்லயே கொடுக்கறேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கறேன் போய் பாருங்க ஓகேவா அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதுல உள்ள எல்லா பிராக்டிसेसமே அந்த வீடியோக்குள்ள இருக்கும் சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா லெட் அஸ் லேர்ன் இந்த லெட் அஸ் லேர்ன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு பிக்சர்ஸோட சேர்த்து உங்களுடைய ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு லெட் அஸ் லேர்ன் தான் இது இதல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா எ டே அட் ஹோம் நீங்க வீட்ல இருக்கும்போது ஒரு நாள் முழுக்க என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல நீங்க ரீட் பண்ணி கத்துக்க போறீங்க ஓகேவா எ டே அட் ஹோம் The rooster crows in the morning. நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சியை பாப்பீங்க அப்படினா சேவல் கூவுறது இல்லையா? The rooster crows in the morning. காலையில எழுந்திருச்சோனே சேவல் கூவுது. The grandpa likes to walk in the morning. வீட்ல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் என்ன செய்வாங்க? காலையில எழுந்திருச்சோனே நடக்க ஆரம்பிப்பாங்க. நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இல்லையா? The grandpa likes to walk. வாக்னா நடக்கிறது in the morning. காலையில நேரத்துல இல்லையா? We get water from the well. பக்கத்துல இருக்க கிணத்துல போய் நம்ம தண்ணீர்லாம் இறைப்போம். We get water from the well. கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து தான் நம்ம என்ன செய்வோம் குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம் in the morning. காலை நேரத்துல. அடுத்தது I read a book in the afternoon. மதிய நேரம் நம்ம என்ன செய்றோம்? Books எடுத்து read பண்றோம். I read a book in the afternoon. மதிய வேளையில. அடுத்தது I sing songs in the afternoon. மதிய நேரத்துல நாங்க பாட்டும் பாடி விளையாண்டுட்டு இருக்கோம். I have my lunch in the afternoon. மதிய வேளை உணவை நம்ம எடுத்துக்கிறோம். I have my lunch in the afternoon. அடுத்து I play with my friends in the evening. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்போ விளையாடுறோம்? ஈவினிங் மாலை வேளையில. I play with my friends in the evening. Next, I help my parents in the evening. மாலை வேளையில என்னுடைய பெற்றோருக்கு நான் உதவி செய்றேன். I help my parents in the evening. Next, I go to the market in the evening. ஈவினிங்ல நம்ம பக்கத்துல இருக்கிற சந்தைகளுக்கு போய் நம்ம என்ன செய்றோம் பொருட்கள்லாம் வாங்குறோம் I go to the market in the evening. Next, ஈவினிங் அப்புறம் என்ன நைட் ஆயிடுது இல்லையா I have my dinner at night. இரவு உணவை நம்ம எடுத்துக்கிறோம் I have my dinner at night. Then I brush my teeth at night. நம்ம இரவு தூங்கும்போது என்ன செய்யணும் ப்ரஷ் பண்ணணும் இல்லையா இந்த நைட்க்கு மட்டும் நம்ம அட் அப்படின்ற வேர்டை முன்னாடி சேர்க்குறோம் ஈவினிங் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாத்துக்குமே இன் த அப்படின்ற வேர்ட்ஸை முன்னாடி சேர்க்குறோம் தென் லாஸ்ட் ஐ கோ டு மை பெட் அட் நைட் நம்ம நைட்டு என்ன செய்கிறோம் தூங்கிடுறோம் இல்லையா ஐ கோ டு பெட் அட் நைட் நைட் நேரத்தில் தான் தூங்குறோம் ஓகே குட்டீஸ் செம்மையாக ரீட் பண்ணீங்க இந்த ரீடிங் ஸ்கில் உங்களுக்கு எப்படி வந்துச்சு லுக் அண்ட் சேல நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்க கற்றுக்குறோம் இல்லையா அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் லேர்னில் உள்ள லெசன் மூலமாக நிறைய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வேர்ட் வால் மூலமாக கற்றுக்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோனிக் ட்ரில் ஃபோனிக் ட்ரில் மூலமாக நம்ம சவுண்ட்ஸ் வச்சு எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்குறோம் ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஈஸியான ரீடிங் ஸ்கில் நமக்கு வந்துடுது இல்லையா ஓகே தென் லெட்டர்ஸ் ஃபாலோ இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் மூலமாக நம்ம நிறைய குட் ஹேபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புட் அ டிக் நெக்ஸ்ட் டு த கரெக்ட் பிக்சர் கரெக்டான பிக்சர் பக்கத்தில் நீங்கள் டிக் மார்க் போடணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன் இங்கே ஒரு கிளாக் இருக்குது இதில் எத்தனை மணி காட்டுது 7:00 இல்லையா 7:00 நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவோமா இல்லை இல்லையா ஓகே அப்போ இங்கே நம்ம டிக் போடணும்னு அவசியம் இல்லை தென் இங்கேயும் 7:00 தான் இருக்குது 7:10 இல்லையா அப்போ வேக்கப் இன் த மார்னிங் நம்ம காலையில் எந்திரிக்கிற நேரமே 7:00 தான் இருக்கும் இல்லையா ஸோ இங்கே நம்ம டெக் போட்டுடலாம் தென் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கீழே ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு இது கரெக்டான பிக்சரா இல்லை தென் இங்கே ப்ராப்பரான ப்ரொசீஜரில் ஒருத்தங்க ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு பாப்பா அப்போ இங்கே நம்ம டெக் போட்டுடலாம் ஓகே அப்போ நம்ம குட் ஹேபிட்ஸ் பற்றிலாம் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா தென் Listen to the teacher and take yes or no. இப்போ டீச்சர் உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன் அது உங்களுக்கு எஸ்ன்னு தோணுச்சுன்னா எஸ்லையும் நோனா நோலையும் டிக் பண்ண போகிறீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன்
We get up early every day. நம்ம எல்லாரும் காலையில் சீக்கிரமே எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. ஓகே, 7:00 எழுந்திரிச்சா தான் எஸ், ஓகேவா? 8:30 எழுந்திரிச்சா நோ தான் போடணும். தென் வி ஈட் டின்னர். எப்பயுமே நம்ம நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் தூங்குறோம் அப்படின்னா எஸ்னா எஸ், நோனா நோ போடணும். தென் வி வாட்ச் டிவி அ லாட், ரொம்ப நேரம் நாங்களாம் டிவி பார்க்குறோம் அப்படின்னா எஸ்னா எஸ், நோனா நோ. Then my friend comes to school on time. உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பயுமே ஸ்கூலுக்கு டைமுக்கு வந்துடுவாங்க அப்படின்னா எஸ், இல்லை வரமாட்டாங்க அப்படின்னா நோ போடணும். அப்போ இதிலிருந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற குட் ஹேபிட்ஸ் பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான குட் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும், ஓகேவா? தென் லெட்டஸ் டூ வேர்ட் வால் கொடுத்துருக்காங்க. வேர்ட் வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்களா? 7 days of the week. Okay, let us start. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. இப்ப நீங்க ரீட் பண்ணுங்க. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday and Saturday. Super குட்டீஸ், super. Then I can do. இந்த ஐ கேன் டூ போர்ஷனை ஃபுல்லாக நீங்கள் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் மட்டும் கொடுக்க போகிறேன், அதை பேஸ் பண்ணி நீங்களே இந்த போர்ஷனை முடிக்க போகிறீங்க, ஓகேவா? முடிச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும், ஓகேவா குட்டீஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிக் த டேஸ் ஆஃப் த வீக் இன் ஆர்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிணிக்கு நடந்த எல்லா விஷயங்களுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ஆர்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மூணு பிக்சர் மட்டும் பாருங்களேன், இந்த பப்பி பிக்சர் அண்ட் இந்த டிராயிங், அப்புறம் இங்கே மழை வர்ற இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, இந்த மூணுலேயுமே ரெண்டு ரெண்டு டே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எந்த டே கரெக்டானது அப்படின்றத நீங்கள் டிக் மார்க் பண்ணி இந்த ஆர்டரை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும், ஓகேவா? இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். தென் லிசன் டு த டீச்சர் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நீங்கள் டீச்சர் சொல்கிறத கவனமாக கவனித்து அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத இந்த ப்ராக்கெட்குள்ளே போடணும், ஓகேவா? ட்ரூனா தீனும் ஃபால்ஸ்னா எப்பனும் நீங்கள் போட போகிறீங்க, ரெடியா? கிராண்ட்பா லைக்ஸ் டு வாக் இன் த ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம படித்த லெட்டர்ஸ் லேர்ன்லேருந்து தான் இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது. இது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான், அது ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். எங்கள் தாத்தா ஆஃப்டர்நூன் மதிய நேரத்தில் நடக்கிறத தான் விரும்புவார் அப்படின்னு இருக்குது. ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். Then I sing songs in the morning. நான் மார்னிங்கில் தான் காலையில் தான் பாட்டு பாடினேன் அப்படின்னு இருக்குது. ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் சொல்லணும். Then I help my parents in the evening. நான் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ஈவினிங்கில் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இருக்குது. ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். Then I have my dinner at night. என்னுடைய இரவு உணவை நான் நைட்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்குது. ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ், ஓகேவா? இதெல்லாம் நம்ம இப்போ படித்த லெட்டர்ஸ் லேர்ன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணணும். தென் ட்ரா லைன்ஸ் டு மேட்ச். இங்கே பிக்சர்ஸாக இருக்குது நம்மளுடைய அந்த டேயில் உள்ள அந்த சன்னுடைய பிக்சர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது மார்னிங், நைட், ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன், இதுக்கெல்லாம் பிக்சர்ஸாக இருக்குது. அதுக்குரிய சென்டென்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணணும். வென் டு யூ ப்ரஷ் யுவர் டீத்? நம்ம மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு நேரத்துலேயும் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இதில் எந்த பிக்சருக்கு நம்ம மேட்ச் பண்ணுறதுன்றத பார்த்து மேட்ச் பண்ணணும். தென் வென் டு யூ ப்ளே? நம்ம எப்போ விளாடுவோம்? அப்போ ஈவினிங்குரியத பிக்சரை பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். தென் வென் டு யூ கோ டு பெட்? நம்ம எப்போ தூங்க போவோம்? அப்போ நைட்குரிய பிக்சர் எதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். தென் வென் டு யூ ஹாவ் யுவர் லஞ்ச்? உங்களுடைய மதிய உணவை நீங்கள் எப்போ எடுத்துக்குவீங்க? ஆஃப்டர்நூனுக்குரிய பிக்சரை பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணணும், ஓகேவா? தென் மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த சேம் சவுண்ட். சேம் சவுண்டில் உள்ள வேர்ட்ஸாக பார்த்து நீங்கள் இங்கே மேட்ச் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாஸ், டிக், ஃபில், கேட்ச். இந்த பக்கம் விக், பெல், பேட்ச், லாஸ். அப்போ இந்த எண்டில் உள்ள சவுண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த ஃபோனட்டிக்ஸ் ட்ரில் இருக்கு, நீங்கள் அந்த ஃபோனிக் ட்ரில் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கவனமாக ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும், ஓகேவா? அப்போ டாஸ்னா லாஸ், இந்த என் சவுண்ட் வந்து மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? இந்த சேம் சவுண்டில் முடிகிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணணும், ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த பி எக்ஸசைஸும், ஓகேவா? தென்
ரீட் அலவுட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நீங்களாவே ரீட் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஃபோனிக் ட்ரில்ல பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ஜில் இஸ் ஆன் த ஹில். இட் இஸ் அ டால் ஹில். ஓகேவா? எல்லாமே சேம் சவுண்டில் உள்ள மாதிரி தான் நிறையா வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் லிசன் டு த டீச்சர் ரீட் த ஸ்டோரி. Then circle the word the teacher repeats. In the story, a teacher read panna panna nalla gavanichu adhula repeated ah vara words mattum neenga round pananum solranga. So ipo na read pandren adhula repeated ah vara words la enna na abindrada paakalama. Okay. Jenny has many friends. One day when she was playing with her friends, she saw a puppy. The puppy was just a month old. She loved the puppy very much. Once a week, she took the puppy to the park. Jenny's friends were also happy. The last question is, recite the poem months in a year. Months in a year, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதை அழகா பாட்டா நீங்க பாடி காட்டணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இந்த யூனிட் இதோட முடியுது. டைம் அண்ட் கேலண்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்றென்றுமே இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சுக்கரங்களுடன். பாய்.